உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் வசமுள்ள லுஹான்ஸ், டொனெட்ஸ், கெர்சன் மற்றும் ஜபோர்ஜியா பிராந்தியங்களை தன்னுடன் இணைத்துக் கொள்ள ரஷ்யா முடிவு செய்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. உக்ரைன் நாட்டின் மீது கடந்த 7 மாதங்களாக ரஷ்யா ராணுவ தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களின் மூலமாக உக்ரைனின் பல்வேறு நகரங்களை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது. மேலும் பல நகரங்களை கைப்பற்ற ரஷ்ய படைகள் தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றன. இந்நிலையில் உக்ரைனில் ரஷ்ய படைகள் வசம் உள்ள லுஹான்ஸ், டொனட்ஸ், கெர்சன் மற்றும் ஜபோர்ஜியா பிராந்தியங்களை தன்னுடன் இணைத்துக் கொள்ள ரஷ்யா முடிவு செய்துள்ளது. 4 பிராந்திய மக்களின் விருப்பத்தை தெரிந்து கொள்ள ரஷ்யா கடந்த 23ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை வரை பொது வாக்கெடுப்பு நடத்தியது. ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதியில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே முடிவுகள் வெளியாகும் என்று மேற்கத்திய நாடுகள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தன. அதன்படியே இந்த பொது வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. 4 பிராந்தியங்கள் மோசடி ஐபிஓ கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை பார்த்து பயந்துருக்கீங்களா? பெஸ்ட் ஐபிஓல முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஐபிஓ முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. பெரும்பாலான மக்கள் ரஷ்யாவுடன் இணைய ஆதரவாக வாக்களித்திருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் ஜபோர்ஜியா பிராந்தியத்தில் 93% பேரும், கெர்சன் பிராந்தியத்தில் 87% பேரும், லுஹான்ஸ் மற்றும் டொனஸ் பிராந்தியங்களில் முறையே 99% மற்றும் 98% பேரும் ரஷ்யாவுடன் இணைய ஆதரவு தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து உக்ரைனின் இந்த 4 பிராந்தியங்களையும் ரஷ்யாவுடன் இணைத்துக் கொள்வது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிபர் விளாதிமிர் புதின் வெள்ளிக்கிழமை வெளியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பொது வாக்கெடுப்புகள் போலியானவை என்று கூறியுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அங்குள்ள மக்களை உக்ரைன் ராணுவத்தினர் பாதுகாப்பார்கள் என்று கூறியுள்ளார். ரஷ்யா கைப்பற்றியுள்ள அனைத்து பகுதிகளையும் திரும்ப மீட்போம் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா நடத்திய பொது வாக்கெடுப்புக்கு ஐநா சபையில் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ரஷ்யா வலுக்கட்டாயமாக இணைக்கக்கூடிய பகுதிகளை அந்நாட்டின் அங்கம் என்று ஏற்க முடியாது என்றும் அவை தெரிவித்துள்ளன. ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு கருங்கடலின் வடக்கு பகுதியில் உள்ள தீவு நகரான கிரீமியாவை பொது வாக்கெடுப்பு மூலமாக ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டது. கோவையில் அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்ய மாட்டேன் என்று அடம் பிடித்த பாட்டியை தூண்டிவிட்டது அதிமுகவினர்தான் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கோவையில் மதுக்கரையிலிருந்து பாலக்கரை வரை செல்லக்கூடிய அரசு பேருந்தில் பயணம் செய்த மூதாட்டி அரசு அறிவித்தபடி இலவசமாக பயணம் செய்ய மாட்டேன் என்று நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஓசி டிக்கெட் என்று தாங்கள் கேலி செய்யப்படுவதால் டிக்கெட் தர வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டு அதை பெற்றார். நடத்துனரிடம் அவர் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இத்தொடர்பாக போலீசார் அளித்திருக்கூடிய விளக்கத்தில் அந்த மூதாட்டி குறும்பாளையத்தை சேர்ந்த 70 வயது துளசியம்மாள் என்றும் பேருந்து நடத்தினர் வினித் டிக்கெட் தர மறுத்த போது பேருந்திலிருந்து குதித்து விடுவதாக அவர் மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் மதுக்கரை மார்க்கெட் பகுதி அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த உறுப்பினர்கள் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் துளசியம்மாவை தூண்டிவிட்டு வேண்டுமென்றே நடத்துனருடன் பிரச்சனை செய்ய வைத்து அதை வீடியோவாக பரப்பி வருவதாக புகார் அளித்துள்ளார்.